அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 சாப்டர் 13 ஸ்பீக்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன் டு தி போலீஸ் அண்ட் தயர் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட். The chapter starts with section 173. புலன் கொள்ளக்கூடிய குற்றங்களில் காவல்துறைக்கு தகவல் கொடுப்பது, தகவல் கிடைப்பது தொடர்பானது. Information in cognizable cases. Section 174 speaks about information as to non-cognizable cases. Investigation of non-cognizable cases. Section 175 speaks about police officers power to investigate cognizable case. ஒரு காக்னைசபிள் கேசஸில் வந்து காவல் அதிகாரிக்கு புலன் விசாரணை செய்வதற்காக என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு செக்ஷன் 175 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு புலன் விசாரணையில் ப்ரொசீஜர் எப்படி இருக்க வேண்டும், எந்த நடைமுறையை புலனாய்வு அதிகாரி பின்பற்ற வேண்டும் என்பதை பேசுவது செக்ஷன் 176. இதுவரைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது செக்ஷன் 177. இந்த 177 டைட்டில் வந்து ரிப்போர்ட் ஹவு சப்மிட்டட், ஒரு அறிக்கையை எவ்வாறு தாக்கல் செய்வது, யார் தாக்கல் செய்வது அப்படிங்கிறத பற்றி இரண்டு சப்செக்ஷன் இருக்குது. 177-1, 177-2. இந்த சட்டப்பிரிவில் பேசப்படுகிற ரிப்போர்ட் அப்படிங்கிறது இதற்கு முந்தைய பிரிவு 176 சொல்லியிருக்கிறது. அதாவது ஒரு காவல் அதிகாரிக்கு தகவல் கிடைத்திருக்கு, அது வந்து நேம்டு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, ஆனாலும் அதில் வெளிப்படுகிற தகவல் அடிப்படையில் புலன் விசாரணை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு போலீஸ் அதிகாரி தீர்மானிக்கிறார். அப்போ இந்த வழக்கு தொடர்பாக 15 ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு 176 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைத்த பிறகு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் புலன் விசாரணையை மேற்கொள்ளாமல் அவருடைய சபார்டினேட்டை வைத்து அந்த புலன் விசாரணையை வந்து நடத்தியிருப்பார். அப்போ ஏன் தன்னால் புலன் விசாரணை செய்யப்படவில்லை, தனக்கு அதிகாரம் குறைந்த காவல் அதிகாரியால் புலனாய்வு செய்யப்பட்டது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு 176 சொல்லியிருந்தாங்க. அந்த அறிக்கையை தான் எப்படி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சப்மிட் செய்ய வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பிரிவு 177 சொல்கிறது. மேற்சொன்னைய அறிக்கையை யார் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக மாநில அரசாங்கத்துடைய விதிமுறை இருக்கலாம், இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ டைரக்ட்ஸ் அப்படின்னு சட்டத்தில் சொல்கிறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது சம்பந்தமாக இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சம்பந்தமாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அந்த ரூல்ஸில் வந்து எந்த காவல் அதிகாரி பிரிவு 176 சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையை வந்து நீதித்துறை நடுவருக்கு சப்மிட் செய்யலாம் அப்படின்னு, என்ன பதவியில் இருக்கிறவர், எந்த பதவிக்கு குறையாத காவல் அதிகாரி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. அவங்க வந்து ரூல்ஸ் மூலமாக அதை வந்து சொல்லுவாங்க. அது அந்த அடிப்படையில் எந்த அதிகாரிக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூத்த அதிகாரி தான் என்ன செய்யணும், காவல் நிலையத்தின் மூத்த காவல் அதிகாரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆஃப் போலீஸ், மாநில அரசாங்கம் இதற்கென நியமனம் செய்கிற, இதற்கென பரிந்துரை செய்கிற காவல் நிலையத்தின் மூத்த காவல் அதிகாரி இந்த அறிக்கையை நீதித்துறை நடுவருக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என 177 சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டிருக்கு. அல்லது இந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் வந்து அவர் நேரடியாக தாக்கல் செய்யலை, தனக்கு அதிகாரம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய மற்றொரு காவல் அதிகாரிகிட்ட கொடுத்து இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அந்த மூத்த காவல் அதிகாரி நேரடியாக வர முடியாத சூழ்நிலையில்
ஏன் நீதிமன்றத்துக்கு அறிக்கையை தாக்கல் செய்ய நேரடியாக வர இயலவில்லை என்ற காரணத்தை பதிவு செய்ய வேண்டும். அப்படி காரணத்தை பதிவு செய்துவிட்டு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் மூலமாக இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கீழே பதவியில் இருக்கக்கூடியவருக்கு வந்து அறிக்கையை தாக்கல் செய்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. குறைஞ்சபட்சம் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக இருக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறாங்க, எஸ்எஸ்ஐ இருக்கிறாங்க, எஸ்ஐ இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதை விட குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய சபார்டினேட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்க முடியாது. இந்த ரிப்போர்ட்டை வந்து சபார்டினேட்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் எஸ்ஐயாவது நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி 177 சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த சட்டம் இப்போ தான் இனி தான் நடைமுறைக்கு வரப்போகுது. நடைமுறைக்கு வந்த பிற்பாடு மாநில அரசாங்கம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸில் வந்து எந்த பதவி யாருக்கு என்ன அதிகாரம்ங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறது அந்த எஸ்ஐங்கிறத எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து செக்ஷன் 176 படி சொல்லியிருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டை வந்து போலீஸார் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபைல் பண்ணியாச்சு. அது செக்ஷன் 177 அடிப்படையில் அதற்கு கீழே அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. இப்போது இந்த அறிக்கையை கிடைக்க பெற்ற நீதித்துறை நடுவருக்கு என்ன செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு நீதித்துறை நடுவருக்கு ஒரு வரையறையை வந்து 178 சொல்லியிருக்காங்க. பவர் டு ஹோல்டு இன்வெஸ்டிகேஷன் ஆர் ப்ரிலிமினரி என்கொயரி. த மேஜிஸ்ட்ரேட் ஆன் ரிசீவிங் ஏ ரிப்போர்ட் அண்டர் செக்ஷன் 176 176 சட்டப்பிரிவுக்கு கீழே அறிக்கையை பெற்றுக்கொள்கிற நீதித்துறை நடுவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். மே டைரக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ வந்து நம்ம இந்த எஸ்ஐ வந்து என்ன செஞ்சுருப்பார், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அதில் குற்றவாளி பெயர் இருக்குது, குற்றம் சம்மந்தப்பட்ட தகவல்லாம் இருக்குது, ஆனாலும் அதை வாசித்து பார்த்துட்டு புலன் விசாரணை அவசியமில்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. அல்லது பெட்டி கேஸாக இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சபார்டினேட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இந்த அறிக்கையை வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 176 கீழே தாக்கல் பண்ணுறாரு. இந்த அறிக்கையை வாங்கி பரிசீலனை செய்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இல்லை இல்லை, நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கலாம். இஃப் தி மேஜிஸ்ட்ரேட் திங்ஸ் ஃபிட், சரி என நீதித்துறை நடுவர் நினச்சாருன்னு சொன்னால் இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். அல்லது வேறு மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டை டெபியூட் பண்ணி இந்த ரிப்போர்ட்டின் மேலே வந்து முழுமையான ஒரு விசாரணை, ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் விசாரணைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரிலிமினரி இன்குயரி நடத்துறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து உத்தரவு பிறப்பிக்கலாம். அல்லது இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை முடிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம், அதுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ இதில் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை என்ன அப்படின்னா, ஒன்று புலன் விசாரணையை உடனே துவங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை இந்த ஃபைல் மீது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பரிசீலனை செய்து பார்க்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கலாம். அல்லது இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் தாக்கல் செய்கிற அறிக்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை அப்படியே முடித்து வைக்கலாம். இந்த 3 விதமான அதிகாரங்கள் வந்து நீதித்துறை நடுவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 178 சொல்லப்பட்டிருக்கு.